وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم اجتنبوا الخمر فإنها مفتاح كل شر أخرجه الحاكم أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திலே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்னென்னும் நிலவட்டும். உயர்ந்த நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவியிருக்கிறானோ, அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்ந்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ, அவ்விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பு தான் இந்த மனித படைப்பு. இந்த மனிதர்களிலும் சிறந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற கலிமாவை சொன்னவர்கள் மனிதர்களிலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சாதாரணமாக இந்த பள்ளி வாயிலுக்கு நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு 5 ரூபாவோ அல்லது 10 ரூபாவோ அல்லது 100 ரூபாவோ சதக்கா கொடுத்துட்டு வாரீங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பணத்துக்கு, அந்த சல்லிக்கு அல்லாஹு தஆலா 100 ரூபாட நன்மையும் தரலாம், 1000 ரூபாட நன்மையும் தரலாம், 1 லட்ச ரூபாட நன்மையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தரலாம். அந்த நன்மையை உங்களுக்கு அல்லாஹு தஆலா தாரதென்றால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமா சொல்லிக்கணும். அது இல்லாம, இந்த கலிமாவுடைய பாக்கியம் இல்லாம ஒருவர் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறாரு, ஏழைகளுக்கு உதவு பண்றாரு, அதாவது ஹெல்ப் பண்றாரு, உதவி செய்கிறாரு. எவ்வளவு கோடிக்கணக்காக ஹெல்ப் பண்ணினாலும் அல்லாஹு தஆலா ஒரு போதும் இந்த கலிமாவை சொல்லாதவராக இருந்தால் அதற்கு ஒரு நன்மையை கூட அல்லாஹு தஆலா கொடுக்க போறதில்லை. நாங்க 1 ரூபா கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நன்மைகள் எங்களுக்கு தருவான். காரணம் என்ன? நாங்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொல்லியிருக்கிறோம். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்றால், கியாமத் நாளில் இந்த கலிமாவுக்காக வேண்டியே சில மனிதர்களை அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். இன்னைக்கு கலிமாவை சொல்லி உலகத்தில் நாங்கள் தொழல்ல, திக்ர் செய்யல, ஜக்காத் கொடுக்கல, ஹஜ்ஜு செய்யல, உள்ள பாவங்கள் எல்லாம் செஞ்சிக்கிறோம். ஆனால் இந்த கலிமாவோட மௌத்தா போனா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கணும். இந்த கலிமாவோட மௌத்தா போனா கியாமத் நாளில் எங்களுக்குரிய வேதனை, அந்த நரகத்தில் எங்களுக்குரிய வேதனை கொடுக்கப்பட்டாலும் நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹு தஆலா எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பியே தீருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா கலிமா சொன்ன சில அடியார்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்தில் ஒரு டைம் வரும். என்ன நேரம் என்றா, அவங்களுக்குரிய நரகத்துடைய அந்த வேதனை முடிஞ்ச நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு சொல்லுவான், உலகத்தில் கலிமாவோட வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் வெளியாக்கி சுவர்க்கத்துக்கு அனுப்புங்க, மா உல் ஹயாத் என்ற தண்ணியில அவங்கள நல்ல கழுவி எடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். இப்போ மலக்குமார்கள் பார்ப்பாங்க நரகத்தை, வேதனை செய்யப்பட்டு கருத்து போய் அந்த வேதனையால மக்களுடைய நிறங்கள் எல்லாமே மாறிக்கும். எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த முஸ்லிம்கள் கலிமா சொன்னவர்கள் உலகத்தில் சுஜூத் செய்த அந்த அடையாளங்களை மாத்திரம்
அல்லாஹு தஆலா நரகத்துக்கு ஏவி இருப்பான் அந்த இடத்தை நீங்க தீங்க வேணாம், அந்த இடத்தை வேதனை செய்ய வேணாம் என்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. அந்த இடங்கள் மாத்திரம் வேதனை செய்யப்படாமல் மினுங்கி கொண்டிருக்கும். இவர்கள் உலகத்துல கலிமாவை சொல்லி வாழ்ந்தவர்கள் என்ற அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசியாக போற ஒரு மனிதரை பத்தி சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு போயா தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜனங்கள் கூடியாக வருது, அதனால கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நெருக்கமாக இடங்கள் இருந்தால் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இடங்கள் கொடுங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரஹ்மத் செய்வான். போயா தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தியாகம் செஞ்சு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனமாக கேளுங்க, அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட அந்த மனிதர் கலிமா சொன்ன ஒருவர், கடைசி அவர் தான் சுவர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாரு, சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாரு. நபியவங்க சொல்லி காட்டினாங்க சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், இவர் நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்வான், வெளியே போடுவான். என்ன செய்வான், கடைசியா இவர் தான் சுவர்க்கத்துக்கு போவாரு. கலிமா சொன்னவர்கள் இவரை நரகத்திலிருந்து வெளியே போட்ட உடனே இவர் நரகத்தை பார்த்து சொல்லுவாரு, தபாரக் அல்லதி நஜ்ஜானி மின்ஹு, இந்த நரகத்திலிருந்து உன்னை பார்த்து நரகத்தை பார்த்து சொல்லுவாரு, இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து அல்லாஹ் தஆலா மேலானவன், லகத் அஅதானி அல்லாஹு ஷைஅன் மா அஅதாஹு அஹத மின் அல் அவ்வலீன வல் ஆகிரீன், இந்த நரகத்திலிருந்து என்னை வெளியே போட்டு இந்த பாக்கியம் மீகித்தானே, அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியம் வேற யாருக்குமே கொடுத்தில்ல என்று அவர் நினைப்பாரு. இன்னும் சுவர்க்கத்துக்கு அனுப்பல, கடைசியாக நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு போறதுக்குரிய கடைசி மனிதர். இப்ப நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டதன் பின்னால நரகத்திலிருந்து வெளியே வந்த அந்த வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சு வெளியே போட்ட உடனே அந்த ராகத்துல அந்த நிம்மதியில சொல்லுவாரு, இத மாதிரி பாக்கியம் அல்லாஹ்வுத்தால வேற யாருக்கும் கொடுத்திக்க மாட்டான். சுபஹானல்லாஹ். அப்ப சுவர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம ஒரு கூட்டம் சுவர்க்கத்துக்கு போவாங்க. இசாபுடைய நேரத்தில் அல்லாஹ்வுத்தால சுவர்க்கத்துக்கு அனுப்புவான், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இன்பமாக இருக்கும். அன்பா இஸ்லாமிய உறவுகளே, இந்த கடைசி மனிதர் வந்து நரகத்திலிருந்து வெளியே போட்டோடனே அந்த சந்தோஷத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவார். சொன்னோடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவரோட கொஞ்சம் விளையாடுவார், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறார். எப்படி, இவருக்கு ஒரு அழகான ஒரு மரத்தை காட்டுவார், பசுந்தான மரம். நரகத்திலேருந்து வெளியே போட்டாச்சு, அந்த சந்தோஷத்தில் நிம்மதி லயிக்கிறார். அந்த பசுந்தான மரத்தை பார்த்த உடனே அல்லாட்ட சொல்லுவார், யா அல்லாஹ், அந்த மரத்துக்கிட்ட போய் என்ன கொஞ்சம் அங்கனைக்கு கொஞ்சம் கிட்டே ஆக்கி வைக்கலுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சரி அந்த மரத்துக்கிட்ட உனைய கொண்டு போய் வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த மரத்துக்கிட்ட உங்களைய கொண்டு போய் வச்ச போறோ ஐக்கு போற ஒன்றும் கேட்கக்கூடாது. அந்த அக்ரிமெண்ட்க்கு நீங்க அக்ரி என்றா என்ன செய்வேன், உங்களைய இந்த இடத்துல இருந்து அந்த மரத்தை கிட்ட கொண்டு போய் வைப்பேன். அழகான மரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. சரியா இல்ல, ஒன்றும் கேட்க மாட்டேன். லா யாரா, ஒன்றும் கேட்க மாட்டேன், எனக்கு அதே போதும். இப்ப மரத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சாச்சு, அயில சைடால ஓரக்கூடிய அந்த ஆறுடைய நீரை குடிச்சு கொண்டு சந்தோஷமாக ஆயிட்டு நிழல்ல இருக்கிறாரு. ஏன், நரகத்துல ஆல்ரெடி வேதனையில் இருந்து வந்த மனிதர் இப்ப அந்த மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்துல தூரத்துல பாப்பாரு இன்னொரு மரம், ரெண்டாவது மரம். அது இந்த ஒன்னாவது மரத்தை விட பசுந்தாய்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்னாவதை விட நல்ல பசுந்தாய்க்கும். கண்ட உடனே அல்லாவோட செஞ்ச அந்த ஒப்பந்தம், அந்த அக்ரிமெண்ட்டை மறந்து, யா அல்லா, அந்த ரெண்டாவது மரத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் கொண்டு போய் வைக்கலுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ அக்ரிமெண்ட் ஒன்று அடிச்சாச்சு, என்ன இந்த மரத்தோட உங்களோட என்னது உங்களோட அந்த இது முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, ஹத்து முடிஞ்சு. இப்ப இவர் அல்லாஹ் தஆலாவா என்ன செய்வார், யா அல்லா நீ ரக்கமுள்ளவன், இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை கபூல் செஞ்சு மறுபடியும் ரெண்டாவது மரத்துக்கிட்ட கொண்டு போய் வைப்பான். இந்த ரெண்டாவது மரத்துக்கிட்ட போன போறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுர்ஃபஉல ஷஜரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ثم ترفع له شجرة احسن من الاولىين. மூணாவது மரம் வந்து ஃபர்ஸ்ட்க்கு காட்டப்பட்ட மரமும் ரெண்டாவது காட்டப்பட்ட அந்த மரத்தையும் விட மூணாவது மரம் மிச்சம் பசுந்து. அத கண்டோனே மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை மறந்து அல்லாஹ் இடத்துல மறுபடியும் என்ன செய்வாரு, அல்லாஹ்ட்ட கெஞ்சுவாரு, யா அல்லாஹ் அந்த மூணாவது மரத்துக்கிட்ட கொண்டு போய் வையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் அக்ரிமெண்ட் அடிப்பான். மறுபடியும் என்ன செய்வாரு, மூணாவது மரத்துக்கிட்ட கொண்டு போன உடனே அந்த மூணாவது மரத்துக்கிட்ட நிற்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் சுவர்க்கவாதிகளுடைய சப்தங்கள் கேட்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்
சந்தோஷமாக அவர்கள் போகக்கூடிய அவர்களுடைய சப்தங்கள் சந்தோஷமான அந்த செய்திகளோட காதல கேட்கும். திரும்பி பார்ப்பாரு, சரியா போர்டருக்கு வந்திருக்கிறார். எங்க? சுவர்க்கத்துடைய வாசல் இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட வந்திருக்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்துல எல்லாத்தையும் மறந்து, யா அல்லாஹ், இந்த சுவர்க்கத்துக்கு உள்ளுக்க போனா எனக்கு போதும், அவ்வளவுதான் கேட்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீண்ட ஹதீஸ், அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவான் என்று சொன்னால், லகல்லதி தமன்னேத் வ அஷ்ரது அதாஃபி துன்யா, துன்யாவை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கம் உனக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவார். சுப்ஹானல்லாஹ். கடைசியாக சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதருடைய நிலைமை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத் வரைக்கும் இந்த கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோடே பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஏன் இந்த இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்துடைய பெருமதியை பற்றி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தீனுல் இஸ்லாம் சுவர்க்கத்திலிருந்து அட்டாக் பண்ணப்பட்ட ஒரு மார்க்கம். சுவர்க்கத்திலிருந்து எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு? ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த தீனுக்காக எப்ப அவன் சுஜூத் செய்ய மறுத்தானோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அன்றைய தினத்திலிருந்து இந்த தீனுல் இஸ்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எதிர்பார்க்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அங்க சுவர்க்கத்திலிருந்து ஆரம்பிச்ச அந்த எதிர்ப்பு கியாமத் நாள் வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாம் எதிர்க்கப்படும். நபி நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், சாலி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், ஆத் கூட்டம் எதிர்த்தாங்க, சமூத் கூட்டம் எதிர்த்தாங்க, கிரவுனுடைய கூட்டம் எதிர்த்தாங்க, இப்படியே எதிர்க்கப்பட்ட இந்த வரலாறுகள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார். இந்த எதிர்க்கப்பட்ட வரலாறுகள்ல இவர்கள் எல்லாம் தீனுக்கு வெளியால இருந்து எதிர்த்தார்கள். இன்னும் சில கூட்டங்கள் தீனுடைய, தீனுல் இஸ்லாத்துடைய போர்வையை போத்து கொண்டு தீன் எதிர்த்தாங்க. அவர்கள் தான் ஷியாக்களும் காதியானிகளும். இப்படி சில கூட்டங்கள், இன்னும் சிலரை இந்த யூதர்கள் விலக்கி வாங்கினாங்க. தஸ்லீமா நஸ்ரின் போன்றவர்கள், சல்மான் ருஷ்தி ஈரானை சேர்ந்த இப்படியானவர்களை தீனுல் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை எதிர்க்கிறதுக்காக வேண்டி விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதில் நசாராக்கள், அதாவது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யூதர்கள் நசாராக்கள் என்று பேசுவோம். இந்த நசாராக்களுடைய வரலாறுகள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், ஒரே ஒரு வரலாறை சொல்கிறேன், இந்த தீனுல் இஸ்லாத்தை எதிர்த்த வரலாறு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் போர்ட்டுகல் 800 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடந்த இடம். 1567 செகண்ட் பிலிப் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பிலிப், இவர் தன்னுடைய அந்த மினிஸ்டர் மாரோட ஒரு என்ன செய்கிறார், ஒரு திட்டத்தை கொண்டு வரார். 50 வருஷத்திட்டம் இஸ்லாமிய ஆட்சி முடிந்துட்டு, 50 வருஷ திட்டம் என்ன என்று சொன்னால், இன்னும் 50 வருஷத்தில் 1567 போட்ட திட்டம், 1614 இந்த பூமியில், இந்த ஸ்பெயினில் கலிமா சொன்ன யாருமே ஈக்கக்கூடாது, இதுதான் திட்டம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த திட்டத்தை தீட்டிட்டு 1667 கட்டம் கட்டமாக சில சட்டங்கள் அந்த நாட்டுக்கு விதிக்கிறாங்க. ஒன்றாவது அவர்கள் விதித்த சட்டம் என்று சொன்னால், இந்த நாட்டில் வாழ்றதாக இருந்தால் இஸ்லாமியர்கள் இதற்கு பின்னால் நிகாபோ ஹிஜாபோ போடக்கூடாது, முதலாவது கண்டிஷன். கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக்கல்ல மஸ்ஜிதுகளில் அதான்கள் சொல்லக்கூடாது, முஸ்லிம்கள் கெண்டு தனியார் பாடசாலைகள் இருக்கக்கூடாது. இப்படி வந்து 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 1609 ஏப்ரல் 9 பகிரங்கமாக கவர்மெண்டால் அறிவிக்கப்படுது, இந்த நாட்டில் வாழ்றதாக இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவர்களாக நசாராக்களாக மாறினால் வாழலாம், இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு வெளியே போய்த்துடுங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, 1609 10 லட்சம் முஸ்லிம்கள் தன்னுடைய தீனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உடுத்த உடுப்போட நாட்டை விட்டு விரட்டப்படுறாங்க, உடுத்த உடுப்போடு. இன்னும் சில இஸ்லாமியர்கள் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, பிறந்த நாட்டை விட்டு போக முடியாத காரணத்தால கிறிஸ்துவர்களை போல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி அவங்களுக்கு விளங்கிச்சு, கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். 40 விதமான முஸ்லிம்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். இப்படி இஸ்லாம் காலா காலமாக வரலாறுல எதிர்க்கப்பட்ட ஒரு மார்க்கம். அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்ப இந்த பாயிண்ட்க்கு வாரேன், இந்த தீனுல் இஸ்லாத்தை மும்முரமாக எதிர்த்தவர்கள்ல மிகப்பெரிய கூட்டம் தான் யூதர்கள்.
இதை நான் சொல்லல, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத். இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய பரம விரோதி யார் தெரியுமா? இந்த யூதர்கள் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லித்தாரான். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த யூதர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு 10 திட்டங்களை போட்டிக்கிறாங்க. இது முதலாவது எம்பிஷன். அவங்கள்ட்ட 2 எம்பிஷன், இங்கு 2 நோக்கம். முதலாவது எம்பிஷன், தீனுல் இஸ்லாத்தை அழிக்கணும் மடியோட. ரெண்டாவது, இந்த உலக சனத்தொகை, வேர்ல்ட் பாப்புலேஷன், உலக சனத்தொகையை குறைக்கணும். உலக சனத்தொகையை எண்ணிக்கையை குறைக்கணும். இதற்கு 12 திட்டங்களை போட்டாங்க. அதில் ஒன்று தான் இந்த இன்றைக்கு என்னுடைய டாபிக். 12 சொல்றதுக்கு நேரம் போதா? ஒன்று தான் என்னுடைய டாபிக். இந்த திட்டத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எமது குடும்பமாக இருக்கலாம், எமது இஸ்லாமிய வாலிபர்கள், இதே வெள்ளம் பிட்டியை சேர்ந்தவர்கள் கூட 900 பேர் மாட்டிக்கிறாங்க. அது என்ன திட்டம் தெரியுமா? அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, நான் அதை சொல்கிறேன். அதாவது அந்த டாபிக் வர முன்னால், இந்த யூதர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பானவர்கள், கடுமையானவர்கள் என்றால், அல்லாஹு தாலா இந்த யூத வம்சத்துக்கு 600 நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான். எத்தனை? 600 நபிமார்கள். இந்த 600 நபிமார்களில் 300 நபிமார்களை கொலை செஞ்சு போட்டாங்க. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உட்பட 300 நபிமார்களை கொலை செஞ்சுக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய பார்த்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விபச்சார் என்று சொல்லி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 4 முறை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. 4 முறை சின்னத்தில் ஒன்று, ரெண்டாவது கட்டம் கல்ல போட்டு கொள்ள பார்த்தாங்க, மூணாவது சூனியம் செஞ்சாங்க, நாலாவது ஹைபர் யுத்தம் நேரம் நபி அவங்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட ஆட்டு இறைச்சியை கொடுக்கப்பட்டுச்சு. 4 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா எங்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த யூதர்களுடைய அட்டகாசம் தாங்க இல்லாமல் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஆட்சியாளர் தான் ஹிட்லர். இவர் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவர் என்ன செஞ்சார் என்றா, இந்த யூதர்களுடைய அட்டகாசம் தாங்க இல்லாமல் கிட்டத்தட்ட 1902 உலக போர் நேரம், 1933 இருந்து 1945 வரைக்கும் 12 வருஷத்துக்குள்ளுக்க கிட்டத்தட்ட 60 to 70 லட்சம் யூதர்களை கொண்டு போட்டார். சில யூதர்களை கொல்லாம விட்டுட்டு ஒரு ஸ்பீச்ல சொன்னாரு, நான் ஏன் இந்த யூத கூட்டத்தை விட்டுட்டு போறேன்னு சொன்னா, பின்னால வரலாறு, பின்னால ஹிஸ்டரி நான் கொண்டதை சரி காணும் என்பதற்காக இந்த யூதர்களை விட்டுட்டு போறேன். அவர்களுடைய அட்டகாசத்தை பத்தி இந்த உலகம் ஒரு நாளைக்கு விளங்கி கொள்ளும், அதன்படி நான் கொண்டது சரித்தான் என்று உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னாரு. அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, அது சரியா பிழையான்னு நான் சொல்ல வரல. அவர்களுடைய அட்டகாசத்தில் ஒன்று தான், எங்களுடைய புனிதமான 3 மஸ்ஜிதுகளில் ஒன்று, மஸ்ஜிதுல் அக்சா, பலஸ்தீன. இந்த பூமி 1947 முன்னால வேர்ல்ட் மேப், உலக வரைபடத்தை எடுத்து பாருங்க, அதுல இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது. எங்களுடைய பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு சல்லிகளை கொடுத்து இன்றைக்கு அவர்களை விரட்டி, சொந்த மண்ணை விட்டு விரட்டி, இன்றும் கூட அவர்கள் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த புனித பூமியில கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சென்ற ரமதான்ல கூட, ஒவ்வொரு ரமதான்லையும் நிம்மதியாக அவர்களுக்கு நோன்பு பிடிக்கவோ நோன்பு திறக்கவோ அவர்களை விடுறதில்லை. சென்ற ரமதான்ல கூட ஒரு மிசைல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்த 6 பேர் அதே இடத்துல மௌத்தா போறாங்க, நோன்பு பிடிச்ச வண்ணம் மௌத்தா போறாங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை நசீவாக்கணும். இப்படி பல அநியாயங்கள் செய்யப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்களால், அநியாயங்கள் செய்யப்பட்டவர்கள் தான் அந்த பலஸ்தீன முஸ்லிம்கள். இதற்காகத்தான் அண்டே ஹிட்லர் சொன்னாரு, இவங்களை விட்டுட்டு போறது பின்னால சரித்திரம் என்னை பத்தி தப்பா பேசாது. அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்ப அடுத்த என்ற டாபிக் வாரு, இவர்களுடைய 2வது டாபிக், அதாவது தீனுல் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுல மிகப்பெரிய வரலாறுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுகிறேன். இவர்களுடைய அடுத்த எம்பிஷன், வேர்ல்ட் பாப்புலேஷன், உலக சனத்தொகையை குறைக்கணும். இதற்காக இவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால், 1906 ஒரு கொள்கையை பரப்பினாங்க. யூத கிறிஸ்துவம், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாப்புலேஷன் தான் கிறிஸ்துவர்கள். 220 கோடி, 650 கோடியில் 220 கோடி கிறிஸ்துவர்கள்.
இவர்களோடு கூட்டாவினார்கள். உண்மையில பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷை, வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷை. யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் ஒரு நாளும் ஒத்து போகாது. இவங்க அவங்களுக்கு ஏசுவாங்க, அவங்க இவங்களுக்கு ஏசுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்ல உண்டுபடுவாங்க, ஒரே ஒரு விஷயத்துல. என்னது? தீனுல் இஸ்லாத்தை அழிக்கிறதுல யூதர்களும் நசாராக்களும் உண்டுபடுவாங்க. ஆனால் யூதர்கள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அம்பிஷன் என்னென்றா, உலக சனத்தொகையை குறைக்கணும். அதற்காக இந்த யூத கிறிஸ்துவம் என்று சொல்லி ஒரு கொள்கையை பரப்பி கிறிஸ்துவர்களோட கை கோர்த்து இன்றைக்கு உலகத்தில் மெயினாக இருக்கக்கூடிய அஞ்சு கேட்டகரி, அஞ்சு மிஷன் அவங்களோட கையில் இருக்குது. அதில் ஒன்று தான் எக்கனாமிக், பொருளாதாரம். அடுத்தது டிஃபென்ஸ், பாதுகாப்பு. மூணாவது ஹெல்த், சுகாதாரம். மீடியா, ஊடகம். அஞ்சாவது பொலிட்டிக்கல், அரசியல். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்துல ஒரே ஒரு கேட்டகரியை பற்றி பேசுகிறேன், ஹெல்த், சுகாதாரம். இன்றைக்கு சாதாரணமாக எடுங்க, சில ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்திருப்பீங்க வயோதிபர்கள். அந்த காலத்தில் அவங்கள்ட்ட வாஷிங் மெஷின் நீக்கல்ல, தேங்காய் திருவுற மெஷின் நீக்கல்ல, அவங்களுக்கு இந்த விதமான அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் இப்படியான இந்த மெஷின்கள் ஒன்றும் நீக்கல்ல. என்ன செஞ்சாங்க? கையாலேயே தேங்காய் திருவினாங்க, 8-9 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, பேசன் கணக்கில் உடுப்பு கழுவினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எல்லா சாப்பாடுகளும் சுகாதார சாப்பாடுகள், சுகாதார சாப்பாடுகள், நோயும் குறவும். மேலான சகோதரர்களே, இந்த 19வது நூற்றாண்டு இன்றைக்கு உலகத்துக்கு இஷ்யூ பண்ணப்பட்ட சாப்பாடு வகைகள் இன்றைக்கு சாதாரணமாக எடுங்க, ஒரு மீன் செத்துட்டா கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்களை தாண்டினா அது நாத்தம் அடிக்கும். இதே மீனை நாத்தம் அடிக்காம அசடாவை மேய்க்கிறதுக்கு இன்றைக்கு கெமிக்கலை கலந்து செமண்டின் என்ற ஒன்றை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த கெமிக்கல் என்றது நஞ்சு உடம்புக்கு. இப்படியான பல சாப்பாடுகள் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல சாப்பாடுகளை சாப்பிட்றதால இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனையோ சிக்கல், ஏன் நோய், இன்றைக்கு கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், சுகர், டயபெட்டிக் எல்லாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இப்படி நோய்களே நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மேலான சகோதரர்களே, இதற்கெல்லாம் திட்டம், மிகப்பெரிய திட்டம், உலகத்துக்கு நஞ்சு சாப்பாடுகளை இஷ்யூ பண்ணி அதுக்கு மருந்து செய்யற ஒரு கூட்டம் உலகத்தில் உருவாயிட்டு, அதுக்கு மெடிசினை கண்டுபிடிக்கிறேன். சாப்பாடை இஷ்யூ பண்றது, அந்த சாப்பாடுக்கேத்த மெடிசினையும் உலகத்தில் இஷ்யூ பண்ணி அது ஒரு பிசினஸ் லெவல்ல மாறிக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதுல ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். அதாவது இவர்களுடைய இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இன்னைக்கு எங்களுக்கு சர்வசாதாரணமாக ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா, WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, ஒரு சுகாதார அமைப்பு என்று சொன்னால், இன்றைக்கு சுகாதாரம் இல்லாத மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யணும்? தடை செய்யப்படணும். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக சிகரெட் குடிக்க என்ன செய்யப்பட்டீங்க? லைசன்ஸ் கொடுக்கப்பட்டீங்க. இன்றைக்கு மதுபான தலை அதாவது பாருகளுக்கு என்ன செய்யப்பட்டீங்க? லைசன்ஸ் கொடுக்கப்பட்டீங்க. இவைகள் எல்லாமே சுகாதாரத்தை பாதுகாக்கிறதா அல்லது சுகாதாரத்தை இல்லாமாக்குறதா? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதில் இன்றைக்குடைய டாபிக் வந்தது தான் என்னென்னு சொன்னால், போதை வஸ்துக்கள், அதாவது யூதர்களுடைய உலக சனத்தொகையை குறைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் ஒன்று தான் போதை பொருட்கள். இதில் ஆரம்பமாக அவர்கள் உலகத்துக்கு இஷ்யூ பண்ணது சிகரெட், அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, வந்திருக்க கூடியவர்களுக்கு பொதுவாக நான் சொல்றேன். இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா இதற்கு மேல நீங்க சிகரெட் குடிக்க மாட்டீங்க. இந்த புத்தகத்தை படிச்சா நான் ஒரு ஆளின், இந்த சமூகத்துக்கு இந்த தீனுல் இஸ்லாத்துடைய செய்தி எனக்கு கொடுக்கணும், அது என்னுடைய கடமை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாக நான் சொல்றேன். இந்த புக்கை நீங்க படிச்சா இதற்கு மேல சிகரெட் குடிக்க மாட்டீங்க. ஒரு சிகரெட்ல கிட்டத்தட்ட 4000 வகை கெமிக்கல் கலக்கப்படுது. ஒரு சிகரெட்ல 4000 வகை, அதுல நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். அடுத்தது இந்த நிக்கோட்டினை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் என்ன செஞ்சாங்கன்னா, 400 ml ஒரு இன்ஜெக்ஷனுக்கு எடுத்து ஒரு மொசலுக்கு என்ன செஞ்சாங்க, அடிச்சு பார்த்தாங்க. அடிச்சு கிட்டத்தட்ட 3-4 நிமிஷத்தில் அந்த மொசல் செத்து போயிட்டு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் தான் இந்த நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல்.
ரெண்டாவது 46 விதமான கெமிக்கல், அதாவது 4000 வகை கெமிக்கல் இருக்குது. அதில் ரெண்டாவது டார். டார் என்று சொல்றது ஒரு மனிதனுடைய உடம்புல கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல். அடுத்தது எசிட், எமோனியா என்று சொல்லக்கூடிய 4000 வகை கெமிக்கல் கலக்கப்பட்டது தான் ஒரு சிகரெட்ல உள்வாங்கப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான விரிவான விஷயங்கள் இந்த புக்ல இருக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த சிகரெட்ல இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு முழு உலகத்திலேயும் 80 லட்சம் பேர் மூத்தா போறாங்க. எத்தனை பேர்? 80 லட்சம் பேர். ஸ்ரீலங்கால ஒரு வருஷத்துக்கு 40,000 பேர் மூத்தா போறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அவருக்கு 3 பேர் சிகரெட்டால மூத்தா போறாங்க ஒரு அவருக்கு. மேலான சோதர்களே, பெசிவ் ஸ்மோக்கர்ஸ், ஸ்மோக்கர் அதாவது ஸ்மோக்கிங் பண்றவங்க இல்ல, அந்த வாசத்தை நுகர்றதுல 3000 பேர் வருஷத்துக்கு இலங்கையில மூத்தா போறாங்க. அந்த சிகரெட் அந்த வாசத்தை நுகர்ந்து 3000 பேர் என்ன செய்யறாங்க, ஸ்ரீலங்கால ஒரு வருஷத்துக்கு மூத்தா போறாங்க. இன்றைக்கு உலக சனத்தொகை 2018 எடுக்கப்பட்ட ரிப்போர்ட், உலகத்துல 130 கோடி பேர் சிகரெட் யூஸ் பண்றாங்க. 130 கோடி பேர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உலகத்துல 5 பில்லியன் சிகரெட் இஷ்யூ பண்ணப்படுது. 500 கோடி சிகரெட். இந்த 500 கோடியை உலக சனத்தொகையால பெரு அதாவது பிரிச்சு பார்த்தா ஒருவர் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 4 சிகரெட் யூஸ் பண்றாரு. அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு நான் நேத்தோடையும் சொன்னேன், பலஸ்தீனத்துல எங்களுடைய பிஞ்சு குழந்தைகள் நாளுக்கு நாள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த யூதர்களுக்கு இந்த சிகரெட்டின் மூலமாக ஒரு நாளைக்கு 10 மில்லியன் $10 ப்ராஃபிட் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கு. நிச்சயமாக அங்கு கொலை செய்யப்படக்கூடிய குழந்தைகளுக்குரிய பங்குதாரிகளாக நீங்களும் மாறுறீங்க. கியாமத்தினால நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்கள்கிட்டயும் கேட்பான். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இது முதலாவது விஷயம், சிகரெட். அடுத்ததாக இன்றைக்கு சிகரெட்டுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பரவிக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் ஒன்று தான், பாபுல், பீடா, மாவா, பான்பராக், மூக்குத்தூள். அன்றைய காலத்துல மூக்குத்தூள அதாவது சளி வந்தா என்ன செய்வாங்க, மூக்குல போடுவாங்க. இப்ப பொடிய மாதிரி என்ன செய்யறாங்க, ஃபேஷன், வாயில போடுறாங்க. வாயில பல்லெல்லாம் நாசமா போகுது. இது ஒரு விதமான போதை வஸ்து. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதே வெள்ளம்பிட்டியில ஏரியால அண்மையில கூட ஒரு இது ஒன்று நடந்துச்சு. ஒரு மீட்டிங்ல கிட்டத்தட்ட ட்ரக்ஸ் சம்பந்தமாக ட்ரக்ஸ்க்காக வேண்டி 22.5 கோடி ரூபா செலவழிக்கப்படுது. 900 வாலிபர்கள் மாட்டிப்பட்டிருக்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு உலகத்தில் 2013 அதாவது சிகரெட், பாபுல், பீடா, மாவா இதெல்லாம் போதை வஸ்துக்கள் ஒரு ஒரு வெரைட்டிஸ். இதை விட ஆகக்கூட மிகவும் எஃபெக்டான ட்ரக்ஸ் வகைகள் இன்றைக்கு உலகத்தில் 2013 500 விதமான அதாவது ட்ரக்ஸ் வகைகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றா 2013 இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸும் இந்த புத்தகங்கள்ல இருக்குது. 12 books இருக்குது. இது அது சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த 500 விதமான இந்த வெரைட்டிஸில் மிக மெயினான சில வெரைட்டிஸ்கள் இருக்குது. கிறிஸ்டல் மெத், மர்ஜுவானா, பெயின் கில்லர்ஸ், LSD, கொக்கைன், ட்ரக் கொக்கைன் சிந்தெட்டிக், எக்டசி, அல்கோஹால் இன்ஹேலர்ஸ், ஹெரோயின், இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இருக்கிறதுனால காட்டுறதுக்கு மறுக்கிறேன். இதில் எல்லாமே அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சில சில ட்ரக்ஸ்களை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கு போய தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ஷால ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் அதாவது கூட போனேன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா என்னுடைய இஸ்லாமிய வாலிபர்களையும் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல இந்த செய்தி உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த மர்ஜுவானா, இந்த மர்ஜுவானா என்ற ஒரு ட்ரக்ஸ் இருக்குது. இந்த ட்ரக் வந்து ஒரு விதமான தாவரத்தாலையும் பூவாலையும் செய்யப்பட்ட ஒரு ட்ரக்ஸ். இந்த பூவையும் இந்த தாவரத்தையும் அரைச்சி இதில் 400 விதமான கெமிக்கலை அதில் ஆட் பண்ணுறாங்க. இது மருஜுவானா. அடுத்து LSD என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ட்ரக்ஸ், அது வந்து ஒரு மனிதனுடைய மூடை சேஞ்ச் பண்ணும். இது தனிக்கர எசிடால் செய்யப்படக்கூடிய ஒரு விதமான ட்ரக்ஸ். அடுத்து கொக்கைன். கொக்கைன் என்று சொல்றது சர்வசாதாரணமாக எங்களோட பிள்ளைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் பவுடர் போடுவோம். இந்த பவுடர்கள் ஒரு விதமான ஒரு பவுடர் தான், டாக் பவுடர் என்று சொல்லக்கூடிய நாங்கள் பார்த்துப்போம். அதாவது பட்டுக்கல்லால் செய்யப்படக்கூடிய ஒரு விதமான பவுடர். இந்த பவுடரால் செய்யப்படக்கூடிய ஒரு விதமான ட்ரக்ஸ் தான் கொக்கைன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதே போல இன்ஹேலர்ஸ், இந்த இன்ஹேலர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ட்ரக்ஸ், இன்றைக்கு கெமிக்கல் ஃபியூம்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நாங்கள் ஸ்ப்ரே அடிப்போமே மோர்டின்,
அதாவது இந்த கெரப்பத்தான் இந்த மொஸ்கிட்டோக்கள் எல்லாம் அடிப்போமே, இதால இதில் அடங்கப்படக்கூடிய அந்த கெமிக்கல் தான், கெமிக்கல் ஃபியூம்ஸ் தான் இன்ஹேலர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல். இதைத்தான் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உடம்புக்கு பாதிச்சு கொண்டு நிற்கிறாங்க. யாராலும் அடிப்போமா, ஸ்ப்ரே எடுத்து வாயில் அடிப்போமா? உண்மை அந்த இஸ்லாமிய உறவுகளே, இதில் ஆகவும் விசேஷமானது. இது ஒவ்வொரு வகையான ட்ரக்ஸை சொல்கிறேன்டா நேரம் போகும். அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு இலங்கையில் பரவி இருக்கக்கூடிய ஒரு விதமான ட்ரக்ஸ் தான் இந்த கிறிஸ்டல் மெத் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரக்ஸ். இந்த கிறிஸ்டல் மெத் என்றது 34 விதமான வெரைட்டிஸ்களை கொண்டு தான் இந்த கிறிஸ்டல் மெத் என்று சொல்லக்கூடிய ட்ரக்ஸ். அதில் பீனிசிக்கு, ப்ரவுன்ஸ், சோக், சிக்கன் ஃபீட், ஃபாஸ், எலோ பவுடர், ஐஸ், ஹாட் ஐஸ், ஸ்பீட். இந்த ஸ்பீட், அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹிட்லர் 2nd World War இந்த யூதர்கள் எல்லாத்தையும் கொண்டார். இந்த கொல்றதுக்கு இவர்கள் பயன்படுத்திய சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதமான ட்ரக்ஸ் தான் ஸ்பீட். ஐஸ் போன்றது, இன்றைக்கு ஸ்ரீலங்கால ஐஸ் மாதிரி ஸ்பீட். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதை அடித்து இந்த ஸ்பீடை அப்படியே உடம்புக்கு எடுத்தால் 3 நாளைக்கு நீங்கள் திங்கவும் தேவையில்லை, தூங்கவும் தேவையில்லை. இப்போ சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட உடனே அந்த தைரியத்தில் என்ன செஞ்சாங்க, ஃபைட் பண்ணினாங்க. நாளுக்கு நாள் இந்த ட்ரக்ஸ்க்கு, ஸ்பீட்க்கு அடிக்ட் ஆகி நாளுக்கு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இவர்களுக்கு அந்த ட்ரக்ஸ் பக்கம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ட்ரக்ஸ் கிடைக்காம போனதுனால அவர்களுக்குள்ளே சண்டை பிடிக்க ஆரம்பித்தாங்க, அவங்களே அவங்கள கொல்றதுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படியே அவனுடைய, ஹிட்லருடைய சாம்ராஜ்யம் அப்படியே தோத்து போச்சு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதில் ஐஸ், இந்த ஐஸில் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் இருக்கு, லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்கு. ஷார்ட் டேர்ம் தூக்கம் வராது, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிக்கும், பிளட் ப்ரெஷர் கூடும். லாங் டேர்ம் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் பாதிக்கப்படும், கேன்சர் உருவாகும், இப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் வலிக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த நான் சொன்ன வகைகளில் இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமாக இந்த ஸ்ரீலங்காவில் இந்த ஐஸ் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அண்மையில் கூட 22 வயது உடைய ஒரு வயோதி, அதாவது வாலிபர், எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நிகம்பு கொச்சிக்கடை, இந்த ஐஸை குடிச்சு ஐஸ் கிடைக்கலன்றதுனால தன்னுடைய கழுத்தை வெட்டி கொள்கிறாரு, கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முன்னால். காரணம் என்ன, அந்த ஐஸ்க்கு அடிக்ட் ஆகினா அந்த பொருள், அந்த போதை பொருள் அடிக்காட்டி அவரை மரணத்துக்கு தூக்கு, அதாவது தற்கொலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் இதனுடைய முடிவு. மிலான் சகோதரர்களே, இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 200-300 தலாக் நடக்குது எங்களை இஸ்லாமியர்களுடைய, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் 200-300 தலாக். இதில் 100-60% ட்ரக்ஸோட சம்பந்தப்படக்கூடியவர்கள். காரணம் என்னெண்டா, இந்த ட்ரக்ஸ் அடிச்சிட்டேன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய ஆன்ம சக்தியை எடுத்து போட்டுரும், ஆன்மசக்தியை இல்லாமலாக்கிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சில சம்பவங்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். இந்த ட்ரக்ஸால் எங்களுடைய சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கு, அந்த யூதர்களுடைய திட்டம் உலக சனத்தொகையை குறைக்கணும். இன்றைக்கு ட்ரக்ஸால் உலகத்தில் 1 வருஷத்துக்கு 2 கோடி பேர் மௌத்தா போகிறாங்க, 2 கோடி பேர். இன்றைக்கு ட்ரக்ஸும் இந்த ஸ்மோக்கிங், சிகரெட் யூஸ் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை உலகத்தில் இப்போ அறிக்கை, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க 60 கோடி பேர் மாட்டிப்படுகிறாங்க, 60 கோடி பேர். ஸ்ரீலங்காவில் எங்களுடைய இஸ்லாமியர்கள் 2.5 லட்சம் வாலிபர்கள் மாட்டிப்பட்டிருக்கிறாங்க இந்த ட்ரக்ஸ்க்கு, 2.5 லட்சம் வாலிபர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதில் ஒரு சில சம்பவங்களை, அதாவது நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களோட மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இதனுடைய எஃபெக்ட் வேலை சொல்லிக் கொடுங்க. இல்லாட்டி இதே அவர்களையும் இந்த போதைப் பொருட்களுக்கு, இன்றைக்கு ஒரு கூட்டமே தெரியுது, ஒரு டீமே தெரியுது எப்படி இந்த ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆக்குறது என்று சொல்லி. அன்பார்ந்த இஸ்லாமியவர்களே, இவர்களுடைய ஒரு திட்டம் இந்த வேர்ல்ட் பாப்புலேஷனை குறைக்கணும். இன்றைக்கு 650 கோடி பேரில் 200 கோடி பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த போதைப் பொருட்களுக்கு மாட்டிப்பட்டிக்கிறாங்க. 130 கோடி பேர் சிகரெட்டுக்கும், 130 கோடி பேர் சிகரெட்டுக்கும், 60 கோடி பேர் இந்த ட்ரக்ஸ்க்கும் மாட்டிப்பட்டிக்கிறாங்க. இவர்களுடைய திட்டம் சக்சஸ் ஆகி கொண்டு வருது. மேலான சகோதரர்களே, நான் மேலே இந்த ட்ரக்ஸ்களுடைய சில வகைகளை சொன்னேன். அதில் ஒன்று சொன்னேன், எக்டசி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ட்ரக்ஸ் இது தான் எக்டசி. அதாவது ஒரு சில சம்பவங்களை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், உங்களுடைய குடும்பங்களுக்கும் சொல்லுங்கள் இதனுடைய பாரதூரங்களை. அதாவது
2020 சென்ற வருஷம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பேப்பரில் வந்த ஒரு சம்பவம், எங்களுடைய ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். டாக்டர் அஸ்மி ஹசன் MBBS, இவர் கொழும்பு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். இவர்களுடைய திட்டங்கள், யூதர்களுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். இவர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நேரத்தில், ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு கால் ஒன்று வருது. எங்கேருந்து? ETU செக்ஷன்லேருந்து. ஒரு பேஷண்ட் வந்து உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவசர அவசரமாக போகிறாரு. போகக்கூடிய நேரத்தில் அந்த ETU செக்ஷனுக்கு முன்னால் எல்லாரும் குழுமி நின்று கொண்டிருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் விலக சொல்லிட்டு அது உள்ளுக்க போகிறாரு. அந்த வார்டு உள்ளுக்க போன பிறகு பார்க்குறாரு, 18 வயதுடைய ஒரு வாலிப பெண் ஃபிட் வந்து வாயால் நுர தள்ளி பவுரெல்லாம் பீங்கி அப்படியே அந்த கட்டில தூங்கி கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்த உடனே ஒன்றாவது சில மருந்துகளை கொடுத்து அவட பவுரு வீங்கிக்கு, அந்த யூரின் போக இயலாமல் பவுரு வீங்கிக்கு. அந்த பவுர்லேருந்து என்ன செய்கிறது, அந்த வயிறிலிருந்து யூரினை வெளியாக்கணும். ஒன்றாவது அதற்குரிய ஏற்பாடு செய்கிறாரு. ஏற்பாடுகளை ட்ரீட்மெண்ட்டை செஞ்சப்பறம் வெளியே வாராரு. அந்த பெண் பிள்ளை தலைக்கு டையெல்லாம் மடிச்சிக்குது, மெலிஞ்சி போயிக்குது, பல்லெல்லாம் மசடாவிக்குது. அதை பார்த்துட்டு அந்த வாலிப பெண்ணை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு மிகவும் பேட் கண்டிஷன், வெளியே வாராரு. பெற்றோர்கள்ட்ட சொல்கிறதுக்கு, உம்மா வாப்பாட்ட சொல்கிறதுக்கு, டீசண்டான ஃபேமிலி, உம்மா வாப்பா என்ன செய்கிறாங்க அப்படி நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்கள மூஞ்சில் பெரிய கவலை ஒன்று விளங்கல்ல. அவங்கள பார்த்தோன்னே இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, டாக்டர் இவர் மனசுள்ளுக்க, இவர் சொல்கிறாரு, நான் மனசுள்ளுக்க நினச்சி கொண்டேன், ஒரு தன்னுடைய மகளுக்கு இந்த நிலைமை, பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க, இறக்கமுள்ளவங்கண்டா அழுந்து கொண்டு கவலையோடு இருப்பாங்க, இவங்களோட மூஞ்சில் பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று விளங்கல்ல. அவங்களோட அப்படி நினச்சி பேசக்கூடிய நேரத்தில் எடுத்த உடனே சொன்னாங்க, டாக்டர் இது எங்களுக்கு புதுசு இல்லை, அடிக்கடி எங்களுடைய மகள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வர்றது தான் சொல்லிட்டு அந்த கவலையோடு என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை சம்பவத்தை சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரே பெண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளை, இவ நல்லா படித்தா, ஓயல் மட்டும் நல்லா படித்தா. நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி கம்பெனி செய்கிறோம், தனித்தனி கம்பெனி செய்கிறோம். இந்த பிள்ளையோடு பேசுகிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கிது இல்லை. உண்மையில் எப்பயுமே எங்களுடைய மகள் சொல்லுவா, வாப்ப ஒரே போரிங்காக்கி வீட்டில் கொஞ்சம் எங்களோட பேசுங்க ஆ அப்படின்னு சொல்லுவா. நைட்டுக்கு வாரது, வெண்ணைக்கு தொழிலுக்கு போகிறது, தொழில் செய்கிறது பற்றி நல்லா அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய நியமத். நாங்கள் சம்பாரித்து யார்ட்டையும் கேட்காம, யார்ட்டையும் சுவால் செய்யாமல் நாங்களே சம்பாரித்து கண்ணியமாக வாழ்றது அல்லாஹு தஆலா தந்த ஒரு நியமத். ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நேரங்கள் கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, இந்த பிள்ளைக்கு நேரங்கள் கொடுக்கப்படலை. காலகாலமாக போகக்கூடிய நேரத்தில் கிளாஸ்லேயும் ஃபஸ்ட் தான் வருவா. ஓயலுக்கு பின்னால் இவளுடைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. என்ன, உம்மா வாப்பா இல்லை, இவட அக்கௌண்ட்டுக்கு தனியாக சல்லி போடுவோம். ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தா அக்கௌண்ட் ஜீரோ ஆகிக்குது, அக்கௌண்ட்டில் சல்லி இல்லை. இவள் பேட்மிண்டன் விளையாடணுமெண்டா, அதுக்கும் அனுமதி கொடுத்தோம். பேட்மிண்டனுக்கு போவா, வீட்டுக்கு வரமாட்டா, சில நேரம் வெண்ணையாகி வருவா. இப்படி காலங்கள் போய்கொண்டிருந்துச்சு. அப்போ சிலவங்க சொன்னாங்க, அவங்களுடைய மகளுடைய நடத்தை சரியில்லை, அவள் தொடர்புகள் சரியில்லை, நைட் கிளப்புக்கு போகிறா, இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இவர் நம்ம இல்லை, பின்னால் ஒரு நாள் உங்களே பேட்மிண்டன் லாடின போகிறோம், அனுப்ப மாட்டோம் என்று சொன்னது தான் ரூம் உள்ளுக்க போய் தன்னுடைய கையை வெட்டி கொண்டா. ரூம் உள்ளுக்க போய் தண்ட கையை வெட்டி கொண்டா. கொலை செய்ய முயற்சி செஞ்சிக்கிறா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இப்படி ட்ரீட்மெண்ட் செஞ்சு இந்த நாளும் எங்களோட வீட்டில் நடக்கிற விஷயம்தான் டாக்டர் என்று சொல்லி கவலையோடு சொல்கிறாரு. மேலான சுகர்களே, இதற்கு எல்லாமே காரணம் இந்த வாலிப பெண். பேட்மிண்டன் பலவி, நைட் கிளப்புக்கு போக பலவி, அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு விதமான ட்ரக்ஸ் தான் இந்த எக்டசி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆனவள் தான் இந்த பெண். அந்த பெற்றோர்கள் பேசக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, இந்த எங்களுடைய மகள் மௌத்தா போனாலும் பரவாயில்ல டாக்டர் என்று. அவன் டாக்டர் சொல்கிறாரு, முதல் தடவையாக பெற்றோர்களே அவர்களுடைய மகளை மௌத்தா போனால் பரவல் என்று சொல்கிற செய்தி முதல் தடவையாக நான் கேட்டிருக்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எக்டசி என்று சொல்லக்கூடிய ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகி அந்த வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு. அதற்கு பின்னால் இவர் அந்த பெற்றோர்களோட பேசி நார்மல் ஓட்டுக்கு போகிறாரு. மறுபடியும் கோல் வருது, அங்கே போய் பார்க்குறாரு, அந்த பிள்ளையிட உயிர் அல்லாஹ்வுத்தால கைப்பற்றிட்டார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய பெண் பிள்ளைகள் நாங்கள் காப்பாற்ற வேண்டும்.
இப்படியான இன்றைக்கு சில ட்ரக்ஸ்கள் உலகத்தில் இஷ்யூவாக வைக்கிறது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களோட பின் பிள்ளைகளை, அதாவது யாரும் கோச் கொள்ளவானால் சில பெண் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் டியூஷன் அனுப்புகிறோம், அதாவது ஆட்டோ டிரைவரோடு அனுப்புகிறோம், பிரச்சனை இல்லை. நம்பி அவங்க சொன்னாங்க, லா துசாஃபிருல் மர்அத்து, அதாவது ஒரு பெண் மஹரம் இல்லாமல் போகிறது ஹராம். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு 10-12 கோடி, அதாவது மெனிக், அதாவது ஜெம், இந்த ஜெம்மை உங்களோட கையில் தந்தா ஆட்டோ டிரைவர்கிட்டையோ அல்லது ஒரு ரோட்டில் போகிற வாரவங்கள்ட்டையோ கையில் கொடுத்து நீங்கள் வச்சுக்கொண்டு பொறவு தாங்க என்று சொல்லி யாராலும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அதோட பொறுமதி எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட கூடான கோடி பொறுமதியானவள் தான் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள். மேலான சகோதரிகளே, ஒரு இந்த வாலிப பெண்ணுடைய உயிர் போனது காரணம் என்ன? பெற்றோர்களுடைய அந்த குறைபாடுகள், தக்சீராத்துகள். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் சொல்லலாம். மேலான சகோதரிகளே, இன்றைக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் சில ட்ரக்ஸ் வகைகள், இந்த 500 சொச்சம் ட்ரக்ஸ், இதில் சொல்லப்பட்ட ட்ரக்ஸ் வகைகள் உண்டு தான். இன்றைக்கு ஒரு ட்ரக்ஸை, சில ட்ரக்ஸ்கள் இருக்குது, குடிக்கிறதுக்கு கொடுத்தா, ஏதாவது பொருட்களில் கலந்து குடிக்கிறதுக்கு கொடுத்தா 10 நிமிஷத்தில் ஒரு பெண்ணை விபச்சாரத்துக்கு உள்ளாக்கலாம், விபச்சாரத்துக்கு எடுக்கலாம். நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்காக, அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்லலை. உங்களோட பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கே போகிறாங்க, வராங்க, யாரோட பழகுறாங்க என்பதை கண்காணிங்க. இல்லாட்டி கியாமத்து நாளில் அவங்க மூலமாகவே அல்லாஹ் தலங்களை நரகத்துக்கு அனுப்புவோம். கியாமத்து நாளில் மாட்டி கொடுப்பாங்க, இவங்க எங்களைய கவனிக்கலையா அல்லாஹ், கியாமத்து நாளில் எங்களைய மாட்டி கொடுப்பாங்க. அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, இது போன்ற ஏராளமான சம்பவங்கள், இன்னும் 1-2 சம்பவங்களை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அல்லாஹுக்காக கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. எகிப்து நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அதனுடைய புக்ஸை நான் இங்கே எடுத்து வந்திருக்கிறேன், அந்த புக்ஸை எடுத்து வந்திருக்கிறேன். நான் சொன்னது ஒரு வாலிப பெண்ணுடைய ஒரு சம்பவம். நான் 2வது சம்பவமாக ஒரு வாலிப ஆணுடைய, ஒரு வாலிபனுடைய ஒரு சம்பவம். சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு குடும்பம், 2 புள்ளை, ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள. ஆம்பளை பிள்ளையோட பேர் சமீர், பொம்பளை பிள்ளையோட பேர் ஹனா. சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்த குடும்பம். காலப்போக்கில் பாப்பா ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாரு. என்ன செய்யுதுன்னு சொன்னால், காலப்போக்கில் அப்படியே சேஞ்ச் ஆகுது லைஃப். பாப்பா என்ன செய்கிறாரு, தொழிலுக்கு போகாமல் வீட்டுக்கு வந்த ஒரே சண்டை, உம்மாக்கு அடிக்கிறது. ஒரு நாள் என்ன செய்கிறா, ட்ரக்ஸ் குடிக்கிறதுக்கு சல்லி கேட்டு உம்மா இல்லைன்னு சொன்ன உடனே வந்த ஆத்திரத்தால் உம்மாவை கத்தி எடுத்துக்கொள்கிறாரு. அதே இடத்துல உம்மா மௌத்து. அது சம்பந்தமான எகிப்து நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். மேலான சகோதரர்களே, அதை ஒரு துக்தூர் அஹமத் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கிதாபு ரீதியில் எழுதி இந்த சமூகத்துக்கு இதை சொல்லுங்க என்று சொல்லி தந்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, காலப்போக்கில் இவர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. உம்மா மௌத்தா போயிட்டா, உம்மாவை குத்திட்டாரு. உம்மா மௌத்தா போயிட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, உம்மாட உசுறு போய்த்துட்டு. பின்னால் பிள்ளைகள் அனாதையாகுது, ஆஃபனேஜுக்கு சேர்க்கப்படுறாங்க ரெண்டு பேரும், பின்னால் வெளியாகுறாங்க. இந்த ஆம்பளை புள்ள சமீர் என்று சொல்கிறவர் காலப்போக்கில் என்ன செய்கிறாருண்டா, விபச்சாரத்துக்கு பழகிட்டார். யார் காரணம்? தன்னுடைய தந்தை காரணம், இந்த ட்ரக்ஸை உலகத்துக்கு இஷ்யூ பண்ணுறவங்க காரணம். மேலான சகோதரர்களே, இந்த ட்ரக்ஸ்க்கு எடிக்ட் ஆகி, இந்த விபச்சாரத்துக்கு எடிக்ட் ஆகி ஒரு நாள் என்ன செய்கிறாரு, இந்த மிம்பர் மேடையில் சொல்கிறது எந்த அளவுக்கு பொருத்தம் என்று தெரியா, என்றாலும் இங்கே குழுமியிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் இந்த செய்தியை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு விபச்சாரத்தை செஞ்சுவிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு, நீ ஏதோ வயிற்று பிழப்புக்காக வேண்டி இந்த விபச்சார தொழிலை செய்கிறாய் என்றது எனக்கு சொல்லுது, உள்ளம் சொல்லுது. அப்படியான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெண்ணும் என்ன செய்கிறா, ஓ என்னை வயிற்று பசிக்காக வேண்டி நானும் இந்த விபச்சார தொழிலை பலவிக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொல்கிறா. அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த அந்த வாலிபன் உடனே அந்த பெண்ணை பார்த்து கேட்குறான். இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்கிறாரு. ஒரே குடும்பம், நிம்மதியாக வாழ்ந்தோம், எங்களோட வாப்பா உம்மாவை கத்தியால் குத்தி உம்மா மௌத்தா போனா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே இந்த சமீர் என்ற அந்த வாலிபன் அந்த வாலிப பெண்ணை பார்த்து கேட்குறா, உன்னோட பேர் ஹனாவா என்று சொல்லி கேட்குறா. உன்னோட பேர் ஹனாவா என்று சொல்லி கேட்குறா. சொந்த தங்கச்சியோட விபச்சாரம் செய்கிற ஒரு நிலைமை இந்த ட்ரக்ஸால் கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த வாலிபன் கடைசியில் சொல்லக்கூடிய சம்பவம், ட்ரக்ஸ் டீல் பண்ணுறவங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, தயவு செஞ்சு கல்யாணங்கள் முடிக்க வேணாம், உங்களோட குடும்ப வாழ்க்கை சீரழியும்,
என்று சொல்லி இந்த உலகத்துக்கு இந்த மெசேஜை கொடுக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம காப்பாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் கம்ர வ ஷாரிபஹா. யாரு ட்ரக்ஸ் டீல் பண்றாங்களோ, ட்ரக்ஸ் குடிக்கிறாங்களோ, இதை விற்கிறாங்களோ, இவங்க எல்லாமே நாசமா போகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், லா யஷ்ரபுல் கம்ர ஹீன யஷ்ரபு வ ஹுவ முஃமின். யாரு ட்ரக்ஸ குடிச்சிக்க கூடிய நிலைமையில அவன் முக்மீனாக இருக்க மாட்டான், அதே நிலைமையில மௌத்தா போனா ஈமான் இல்லாம இந்த உலகத்தை விட்டு போறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் மாத வஹுவ முதுமினுல் ஹம், யாரு ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகி மௌத்தா போறாங்களோ, லக்கி அல்லாஹ கஆபிதி வசனின், கியாமத் நாள் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி சிலை வணங்கிய இடத்துல அல்லாஹ் எவ்வளோ கடுமையாக கேள்வி கேட்பானோ அதை போன்ற கேள்வி கணக்கு கேட்பான். கேட்டுட்டு இவனை நரகத்தில் தூக்கி வீசுவான் என்பதாக நபி அவங்க சொல்லிட்டு சொன்னார்கள். வகான ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹு தஆலா நரகத்தில் இவனுக்கு விசேஷமான ஒரு ஆறு ரெடி பண்ணி வச்சுக்கிறான் சொல்லிட்டு சொன்னார்கள். அதுதான் மின் தீனத்தில் ஹபால், தீனத்துல் ஹபால் என்ற அந்த ஆறுலேருந்து அல்லாஹு தஆலா இவனுக்கு நீர் புகட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, வமா தீனத்துல் ஹபால் யா ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? அசாரத்து அஹ்லின் நார், நரகவாதிகள் வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்தில் அவங்களோட உடம்புல இருந்து இரத்தங்கள் செயல்கள் வலிஞ்சு ஒரு ஆறாக ஓடும், அது அல்லாஹு தஆலா நீராக இவனுக்கு புகட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் அல்லாஹு தஆலா எங்களை காப்பாற்ற வேண்டும். கடைசியாக ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி 10 பேர் நாசமா போகட்டும் என்று ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள். அதில் ஒன்று தான், ட்ரக்ஸை டீல் பண்றவங்க நாசமா போகட்டும் என்று நபி அவங்க சொன்னாங்க. நான் 6 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய நண்பரோட ஒரு பயணம் போன நேரம் ஒருவரை சந்திச்சேன். ஒரு கடையில் வேலை செய்கிறாரு, அவர் சீதேவியான ஒரு மனிதர். இவரை தெரியுமான்னு சொல்லி என்ன பார்த்து கேட்டாரு. நான் தெரியான்னு சொன்னேன். அவரோட ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் சில விஷயங்களை சொன்னார். அவருடைய பேரையோ இடத்தையோ சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அவர் ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு சொன்னால், வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர், அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஹராமான தொழிலில் வந்தது, ட்ரக்ஸை டீல் பண்ணி சம்பாதிச்சதில் வந்த பணத்தால் வாழ்ந்தவர் தான் அவர். வசதி வாய்ப்போட வந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவரே சொன்னார், எனக்கு அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முன ஒரு தௌபாவுடைய பாக்கியத்தை தந்தான் ஹசரத் என்று சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். எங்களுக்கு கிடைச்ச பிள்ளைக்கு பிறந்ததிலிருந்து ஒரு விதமான நோய், எத்தனையோ டாக்டர்ஸ் மார்ட்ட காட்டி பார்த்தேன், ஒன்றும் சரி வரல. கடைசியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர்கிட்ட காட்டி பார்த்தேன். அல்லாஹு தஆலா நான் செஞ்ச இந்த தொழிலால் என்னுடைய மகன் நெஞ்சில் ஒரு ஓட்டையை வச்சுட்டான். என் சொத்து செல்வங்கள் எல்லாம் அந்த மகனுக்காகவே செலவழித்து நான் அழிச்சு போட்டேன். அதோட நான் என்ன செஞ்சேன், இந்த தொழிலை விட்டுட்டு சாதாரண ஒரு கடையில் கூலி வேலை செய்கிறேன். அல்லாஹு தஆலா என்னை மன்னிக்கணும் என்று சொல்லி அழுகிறாரு. அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்களாக இருக்கலாம், உங்களோட தெரிஞ்சவங்களாகிக்கலாம். அவங்களுக்கும் இந்த செய்தி ஏற்றி வச்சு எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்துக்கோங்க. அல்லாஹு தஆலா நல்ல மரணங்களை எங்களுக்கு தரணும், எங்களுடைய வாலிபர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆஹ், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. இந்த பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. முழு உலக முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அப்படியான பயங்கரமான விஷயங்கள்லேருந்து எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாத்து ரஹ்மானே, எங்களை சுவர்க்கவாதிகளாக ஆக்கிடியா அல்லாஹ். மௌத் வரைக்கும் இப்படியான பாவனைகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் காப்பாற்றிடு ரஹ்மானே. எத்தனையோ பேர் எத்தனையோ குடும்பங்கள் சீரடிகிறார்கள் ரஹ்மானே, எங்களை விட உனக்கு தெரியும் ரஹ்மானே. அவர்களை காப்பாற்றிடியா அல்லாஹ், அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்துடியா அல்லாஹ். இந்த இஸ்லாத்தின் முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாத்து ரஹ்மானே. உங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். நாங்கள் கேட்ட அனைத்து துவாக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வ ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.